வேதாத்ரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை. December 1. பிரம்ம ஞானம் வாழ்க வளமுடன். சுத்தவெளிதான் இறைநிலை, இதுவேதான் கடவுள் ஆகும். இறைநிலையானது எல்லாம் அல்ல, பூரண பொருள். இதன் இயல்பான தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலால் அதற்குள்ளாகவே செறிவு ஏற்பட்டு மடிப்புகள் விழுந்து அதன் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலேயே மிக விரைவான தற்சுழற்சி பெற்ற நுண்துகள்தான் முதல் நிலை விண் எனும் பரமாணு. இந்த நுண்ணணுக்களின் கூட்டங்களே பேரியக்க மண்டலத்தில் காணும் அனைத்து தோற்றங்களும் ஆகும். முதல் நிலை விண்களின் விரைவான தற்சுழற்சியானது அதை சுற்றியுள்ள தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலான இறைவெளியோடு உரசும்போது எழுகின்ற நுண்ணலைகள்தான் காந்தம் எனும் நிழல் விண்கள். நிழல் விண்கள் இறைவெளியின் சூழ்ந்தழுத்தத்தை தாங்க முடியாமல் கரைந்து போகும் நிகழ்ச்சிகள்தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம் என்பனவாகும். இறைவெளியானது முதல் விண், நிழல் விண், காந்தம், காந்த தன்மாற்ற நிலைகளான அழுத்த முதல் மனம் வரையிலான 6 வகை. இவற்றை மனதில் பதிய வைத்து கொண்டு பிரபஞ்சத்தை எண்ணி பார்த்தால், ஆராய்ந்தால் பேரியக்க மண்டல தோற்றம், இயக்கம், விளைவுகள் அனைத்தும் விளங்கிவிடும். பரமாணு முதல் கொண்டு எந்த பொருளும் இறைநிலையாகவே இருக்கும் காட்சி அறிவிற்கு உண்டாகும். எல்லா இடங்களிலும் இறைநிலையாகவே இருக்கும் காட்சி அறிவிற்கு உண்டாகும். எல்லா இடங்களிலும் எக்காலத்திலும் எல்லா பொருட்களிலும் இறைநிலையை உணரக்கூடிய பேரறிவுதான் பிரம்மஞானம் எனப்படுகின்றது. வாழ்க வளமுடன்.